1957 எங்கள் அப்பா ஆரம்பிச்சுட்டு இருந்த பேக்கரி. திடீரென்று அப்பாவோட மறைவுக்கு பிறகு நான் 1987 நான் பேக்கரியை என்னுடைய படிப்பை விட்டுட்டு வீட்டு நிலையில் நான் பேக்கரி தான் நடத்த வேண்டும் என்ற காரணத்தால் நான் பேக்கரி தொடர்ந்து நடத்திட்டு வந்தேன். இப்போ ஏறக்குறைய 30 வருஷமாக நான் பேக்கரி நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு பேக்கரி நடத்து கொண்டு வர நேரத்தில் 2-3 சவால்கள் கணக்காக நிறைந்த நாட்களாக இருந்தது. விறகு எடுத்துகிட்டு வர்றது கஷ்டமாக இருந்தது. விறகுகள் கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு இயலாமல் இருந்தாலும் நாங்கள் அவனதுகளை கொண்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவனுகள் டெக்கவன் டீசல் அவன் உண்டு அப்படி கொண்டு வந்தோம். வேலை ஆட்கள் கஷ்டமாக இருந்தது. வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு இயலாமல் இருந்தேன். அப்போ நாங்கள் பீட் பண்ணக்கூடிய மெஷின்கள், மா அடிக்கிற மிக்சர்கள், கேக் அடிக்கிற மெஷின்கள், பான் வெட்டுற மெஷின்களை கொண்டு வந்து தொழில்நுட்பங்களை நாங்கள் பல இதில் செஞ்சு வேலை ஆட்கள சுமைகளை கொஞ்சம் குறையக்கூடியதாக இருந்தது எங்களுக்கு. ஆரம்ப காலத்தில் நான் மிச்சம் குறைவான முறையில் தான் மா வேலை செஞ்சுருந்தேன். ஒரு பேக் மா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நேச்சுரலாக இந்த பான் போர்ணையில் நாங்கள் பானை போட்டு கொண்டிருக்கக்குள்ளே எங்களுக்கு அது ஒரு நல்ல தரமான பானை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ வரக்குள்ளே நாங்கள் இந்த குளோவர் பிராண்ட் நான் தனியாக பானுக்கு மட்டும் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த இதில் எங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் எனக்கு ஒரு வேறு ஒரு அவுட்லெட் ஒன்றும் இல்லாமல் தனியாக ஒரே இடத்துலேருந்து எங்களோட பானை வந்து ஆக்கள் வாங்குகிறாங்க. அப்போ அது ஒரு விறகுல செய்கிற பானன்ற வழியாக கொஞ்சம் நேச்சுரல் பானாக இருக்கிறதால கூடுதலான மக்கள் எங்கள்கிட்ட வந்து வாங்கி கொண்டு வராங்க. இந்த தொழிலாக இருந்தாலும் முதலாவது அவர் பொறுமையாக முதல் தொழிலாக ஆரம்பிக்கணும் என்றதான் என்ன பொறுத்தவரையில் இருக்குமே சொன்னால் பொறுமை பிஸ்னஸுக்கு கட்டாயம் ஒரு பொறுமை வேணும். இந்த பொறுமை இருந்தால் தான் மற்ற ஒவ்வொரு படியான முன்னேற்றங்களில் அவங்க முன்னுரி வரலாம். மற்றது ஃப்ரீமாக எங்களோட இதுகளில் மிச்சம் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒவ்வொரு தரம் எங்களோட இடத்தை வந்து பார்த்து இதை சில சில விஷயங்களை அவங்க சொல்லி தருவாங்க. புதுசு புதுசு உற்பத்திகளை செய்கிறதுக்கு அவங்களுடைய தொழில்நுட்பாக்களை கொண்டு வந்து எங்களுக்கு பயிற்சிவிக்கிறதுக்கு எல்லாம் மூலம் செஞ்சுக்கிறாங்க. அம்மா நிறுவனத்தில் 40வது ஆண்டை முன்னிட்டு நான் சொல்லக்கூடியது அவங்க மக்களோட மிச்ச நெருங்கிய ஒரு தொழிலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் அவங்க 40 ஆண்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய காலம் இந்த இதை மாவட உற்பத்திகளை செஞ்சு மேலும் மேலும் அவங்க மெருவூட்ட வேண்டும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்களுக்கு வர சவால்களுக்கும் அவங்க முகம் கொடுத்து ஃப்ரீமா நிறுவனம் நல்ல ஒரு தெளிவான பாதையில் முன்னோக்கி போக வேண்டும் என்றதை நான் வாழ்த்துகிறேன்.